அண்மை செய்தி 34 வருடம் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றிய டிஜிபி கந்தசாமிக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறையில் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற கந்தசாமி அவர்களுக்கு பிரிவு உபச்சார விழா தற்பொழுது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. கந்தசாமி ஐபிஎஸ் பொறுத்தவரை 1989 பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அது மட்டுமில்லாமல் இந்தி, தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், ஜெர்மன் உள்ளிட்ட 5 மொழிகளிலும் இவர் மக்களிடம் பேசக்கூடிய தன்மை வாய்ந்தவர். அது மட்டுமில்லாமல் தமிழக காவல்துறையில் கன்னியாகுமரியில் எஸ்பியாகவும் பணியாற்றி அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், நீலகிரி, தர்மபுரி உள்ளிட்ட பல இடங்களில் எஸ்பியாகவும் பணியாற்றியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ப்ரமோஷனாக டிஐஜியாக பதவி உயர்வு பெற்ற கந்தசாமி மதுரை, விழுப்புரம், திருச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இவர் பணியாற்றியிருக்கிறார். இவருடைய சிறப்பாக பார்த்தோம் என்றால் தற்போதைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை கைது செய்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிக்கலான வழக்குகளை இவர் கையாண்டிருக்கிறார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் முடிந்து தற்போது அவர் பணி ஓய்வு பெறுகிறார். அதன் அடிப்படையில் தற்போது சென்னை எழும்பூர் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானத்தில் அனைத்து காவலர்களுடைய கவாத்து நிகழ்ச்சியாக நடைபெற்றது. ஒவ்வொரு டிஜிபி அதாவது ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பணி ஓய்வானது அந்த இடத்தில் நடைபெறும். அப்பொழுது காவல்துறையினர் அவர்களுக்கு முழு மரியாதையுடன் செலுத்தி அவரை வழி அனுப்பி வைப்பார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி.